சமீபத்தில் ஒரு பார்வையாளர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க, இந்த ரப்பர் நிப்பிள் பாசிஃபையர் பாப்பாக்கு யூஸ் பண்ணலாமா, இதில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இதற்கான விடையை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் கராமத். இது தமிழ் டாக்டர் சேனல். இந்த சேனலில் நீங்கள் கேட்கும் மருத்துவம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு வார வாரம் வீடியோக்கள் வாயிலாக பதில் கொடுத்துட்டு வரேன். இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினா தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிலளிக்க முயற்சி செய்கிறேன். இன்றைய வீடியோ இந்த ரப்பர் நிப்பிள் அல்லது இந்த பாசிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட யூஸ் பற்றியது. இது யூஸ் பண்ணலாமா கூடாதா? ரொம்ப சயின்டிஃபிக்காக யோசிச்சு பார்த்தோம்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு சில பெனிஃபிட்ஸும் நிறைய தீங்குகளும் இருக்குது. நம்ம இந்தியாவில் என்ன பண்ணணும், எதனால் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். முதல்ல இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சில குழந்தைகள் பால் குடித்த பிறகும் ஏதாவது ஒன்று சப்பிக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க நம்ம இந்த ரப்பர் நிப்பிள் கொடுக்கல அப்படின்னா விரலையோ இல்லை அவங்களோட கட்ட விரலையோ மற்ற விரல்களையோ அவங்க வாயில் வச்சு சப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்கள இதை எடுத்து விட்டோம்னா ரொம்ப அழுது அடம் பிடித்து நிறைய அழுகை இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் சாதாரணமாக தாய்மார்களுக்கு இது பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். எஸ்பெஷலி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், வெளியில் போகிறோம் அப்படிங்கும் போதெல்லாம் குழந்தை தொடர்ந்து அழுதுட்டு இருந்துச்சுன்னா நம்ம அது பாலுக்காக தான் அழுகுதா அல்லது மற்றவர்கள் சேர்ந்து ஆங்ஸைட்டி அதிகப்படுத்துவாங்க, அதனாலேயே பிரச்சனைகள் வரும். ஸோ இதை இந்த பாசிஃபையர் அல்லது இந்த ரப்பர் நிப்பிள் யூஸ் குறைக்கும். இதுதான் இதோட பெஸ்ட் கேஸ் யூஸ் சினாரியோ, அதாவது எதற்காக இது உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இதோட தீங்குகள் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். முதல் விஷயம், நம்ம தாய்ப்பால் நல்லா கொடுக்க ஆரம்பிக்கலை, இப்போ தான் குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னா இது நிப்பிள் வடிவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரப்பர் நிப்பிளை கொடுத்தோம்னா நிப்பிள் கன்ஃபியூஷன் வந்து அதனால் தாய்ப்பால் குடிக்கிறதுலையே குழப்பம் வந்துடும். ஸோ குழந்தை சரியாக தாய்ப்பால் குடிக்காமல் போகும். ஸோ முதல்ல பேசிக் ஐடியா என்ன, தாய்ப்பால் குடிக்கிறது எப்படியுமே பாதிக்கக்கூடாது, அதையே இது பாதிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்ன, குழந்தைகள் இதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம வாயில் விரல் வைக்கல ஆனால் நிப்பிள் எடுக்க முடியல, 2 வயசாயிடுச்சு 3 வயசாயிடுச்சு அப்படின்னு குழந்தைங்க அடிக்டாக இருக்கிறத பார்க்குறோம். இதை ஒன்ஸ் வச்சு பழக்கிட்டோம்னா இதை எடுக்கிறது சிரமம். மூன்றாவது பார்த்தோம்னா சில தாய்மார்கள் சில பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை பசிக்காக அழும்போதும் இந்த நிப்பிளை வச்சுட்டு குழந்தை அதை சப்பிட்டுருக்கும், குழந்தை அழுகையை நிறுத்திடும், அதனால் குழந்தைக்கு ஃபீடிங்கே குறைந்து போகும், குழந்தை வளர்ச்சியே பாதிக்கப்படுற அளவுக்கு ஆகிடும். அடுத்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாசிஃபையர் இந்த ரப்பர் நிப்பிள் யூஸ் பண்ணுறதுனால அதுவும் நாள்பட்ட அளவில் 2வது வயசுலேயும் அதாவது 1 வயசு முடிந்த பிறகும் இதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவங்களோட பற்கள் அமைப்பு, குழந்தைகளோட பற்கள் வளருது இல்லையா, அந்த பற்கள் அமைப்பு, தாடை வளர்ச்சி இதிலெல்லாம் கூட மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்க்குறோம். இதே மாதிரி நம்ம தொண்டைக்கும் காதுக்கும் நடுவில் ஒரு டியூப் கனெக்ஷன் இருக்குது, இந்த நிப்பிள் வச்சு சக் பண்ணிட்டே இருக்கிறதுனால அதுவும் அழுத்தமாக சக் பண்ணும்போது இந்த மிடில் இயர் நடுக்காதில் உள்ள ப்ரெஷர் சேஞ்ச் ஆகி காது இன்ஃபெக்ஷன்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது இல்லாமல் பொதுவாகவே இந்த நிப்பிள் யூஸ் பண்ணோம்னா அதை சுத்தத்தை மெயின்டைன் பண்ணலன்னா அது கீழே விழுந்திருக்கும், மறுபடியும் எடுத்து வாயில் வைப்போம், நம்ம கைகளில் பிடிப்போம், நம்ம கை சுத்தமாக இருக்காது, அதற்கு பிறகு அதை குழந்தை வாயில் வைப்போம், நம்ம பேக்குகளில் வைப்போம், பேக்கில் பலவிதமான அழுக்குகள் எல்லாமே இருக்கும், அந்த நிப்பிள் எடுத்து குழந்தை வாயில் வைப்போம். ஸோ இப்படியெல்லாம் வைக்கிறதன் மூலமாக தொற்றுக்கள் ஏற்பட்டு பேதி போன்ற நோய்கள் குழந்தைக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தீங்குகள் நிகழலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் சார்? நம்ம இந்தியா போன்ற நாடுகளில், நம்ம வந்து ஒரு வளர்ந்து வரும் நாடு, நமக்கு நிப்பிள் இந்த பிளாஸ்டிக் நிப்பிள் அல்லது ரப்பர் நிப்பிள் அடிக்கடி மாற்றணும், உயர் குவாலிட்டியில் வாங்கணும், தீங்கு தரக்கூடிய பிளாஸ்டிக்குகள் இருக்கக்கூடாது, அதை ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணும், ஸ்டெரிலைஸ் பண்ணும், ஸ்டெரிலைஸ் பண்ண பிறகு இதையெல்லாம் ஒரு ஸ்டெரைல் கண்டெய்னரில் பவுச்சில் வச்சுருக்கணும், எடுத்து யூஸ் பண்ணும், கீழே போட்டுட்டா மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி எல்லாம் செய்யணும்னா இது மிகுந்த செலவு வாய்ந்த ஒரு விஷயமா ஆகப்போகுது.
ஸோ என்ன பண்ண போகிறோம், இதை காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம இருக்கிற ஒரு நிப்பிளே எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்படி எல்லாம் செய்தோம்னா குழந்தை வளர்ச்சி, குழந்தைக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸு, தாய்ப்பால் இல்லாமல் போதல், அதனால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் இதெல்லாம் நிகழுங்கிறதுனால நம்ம சிச்சுவேஷனில் இந்த ரப்பர் நிப்பிள் அல்லது பாசிஃபையர் யூஸ் பண்ணாமல் தவிர்த்தல் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு இந்த ரப்பர் நிப்பிள் யூஸ் பற்றி அதோட பிரச்சனைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.